தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபுட் ரிசல் சேனலில் ஃபலூடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இதமாக நிறைய நட்ஸ் போட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம இந்த ஃபலூடா செய்ய போகிறோம். அதனால இது கம்ப்ளீட்டான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டெசர்ட்டாக இருக்கும். வாங்க இப்போது நம்ம ஃபலூடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபலூடா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சப்ஜா சீடு எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவு. இதை வந்து தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டோம் அப்படின்னா இது நல்லா ஊறி வந்துடும். இப்போ நல்லா ஊறிடுச்சு, சப்ஜா சீட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜெல்லி செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கடல் பாசி எடுத்திருக்கேன். கடல்பாசி வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதை முதல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு தண்ணியில் நல்லா ஊற விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் இது நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததான் 2 தடவை நல்ல தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இது நல்லா அலசினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். அடுத்தது ஜெல்லி பண்ணுறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம அலசி வச்சுருக்க கடல் பாசி அதில் சேர்த்துடலாம். கடல் பாசி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அது கம்ப்ளீட்டாக தண்ணியில் நல்லா கரைஞ்சிடும். இப்போ நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு, கடல் பாசியே தெரியாத அளவுக்கு இந்த டைமில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த சீனி வந்து கரையிற வரைக்கும் இதை கிண்டி விட்டுட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியோட சூடு ஆறுறதுக்கு முன்னாடி அதை ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா அகலமான ஒரு பிளேட்டில் வந்து அந்த தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஜெல்லி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அகலமான பிளேட்டில் ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலரும் ப்ளூ கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு ஃபுட் கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியில் இதை வந்து ஒரு 30-45 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. நீ ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா ஜெல்லி செட் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நமக்கு எந்த ஷேப்பில் ஜெல்லி வேணுமோ சின்னதாகவோ பெருசாகவோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபலூடாக்கு தேவையான ஜெல்லியும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சேமியா வேக வச்சு எடுத்துடலாம். ஃபலூடா சேமியா நம்ம கடைகளில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அது கிடைக்காதனால நம்ம பாயசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சேமியா எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். சேமியா வேக வச்சிடலாம். அதுக்காக ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை அதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5-6 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சேமியா வந்து நல்லா வெந்து வந்துடும். வந்து சேமியா நல்லா வெந்துடுச்சு. சேமியா வெந்ததுமே அதை உடனே சுடுதண்ணிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அது மேலேயே நீங்கள் நல்லா சில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. இல்லைன்னா அந்த சூடில் இருந்தால் கூட சேமியா வந்து ஒன்றோடனும் ஒட்டிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவு பால் எடுத்துகிட்டு தண்ணி சேர்க்காமல் அதை நல்லா கட்டியாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவு பால் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ, நான் வந்து மேங்கோ வித் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கூடவே கொஞ்சம் சுகரும் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு அடி எடுத்து அடித்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு திக்கான மில்க் ஷேக் கிடைக்கும். இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபலூடா அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக கிரேப்ஸ், கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எடுத்திருக்கேன். ரோஸ் சிரப் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது வந்து ஃபலூடா வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸில் சப்ஜா சீட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம ரெடி பண்ண சேமியா. அடுத்தது ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க.
அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணோம்ல ஜெல்லி, அது சேர்த்துக்கலாம். ஜெல்லி சேர்த்துட்டு அடுத்தது அது மேலேயே மில்க் ஷேக் ஊற்றிக்கலாம். அகெயின் திரும்பவும் நம்ம ஜெல்லி சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்த்துக்கலாம். அது மேலேயே கொஞ்சமாக கிரேப்ஸ் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு, டூட்டி ஃப்ரூட்டி. திரும்பவும் அது மேலே சப்ஜா சீட் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேமியா, சேமியா போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக ரோஸ்டப் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் முந்திரி, திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ரூட் வேணால் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சேர்த்துக்கலாம், ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கலாம், பைனாப்பிள், எல்லாமே நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ரூட் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக மேலே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட ராயல் ஃபலூடா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாப்பிடும்போது ஃப்ரூட்ஸ், நட்ஸு, சப்ஜா சீட், ஐஸ்கிரீம் எல்லாம் கலந்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான டெசர்ட் தான். இந்த சம்மருக்கு நல்லா குளுக்குழுன்னு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.